ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல விஜய் ஆண்டனி ஆத்மிகா நடிச்ச கோடையில் ஒருவன் படத்தை பத்தின விமர்சனத்தை தான் பார்க்க போறோம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு நல்ல மசாலா படம் பார்த்த மாதிரி இருக்கு. படம் ஆரம்பத்துல எப்படி இருக்குன்னா, ஒரு உள்ளூர் தேர்தல் போட்டிடுறதுக்காக ஒரு பொண்ணை வந்து ஒரு பெரிய மனுஷங்க வந்து போட்டியிட வைக்கிறாங்க. அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பண்றதுனால அந்த பொண்ணை தீர்த்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு கட்டுறாங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த பொண்ணு எப்படியோ தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோ விஜய் ஆண்டனி, விஜயராகவன் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அம்மாவோட கனவை நனவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் படிக்கிறதுக்காக சென்னைக்கு வராரு. அவர் சென்னைக்கு வராரு அப்படின்னு காட்டும் போதே தெரியுது அவர் வந்து லேஸ் பட்டால் இல்லை, இவர் மூலயமா நிறைய பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து நம்ம நிறைய படத்துல பார்த்துருக்கோம். ரொம்ப நல்லவராக இருக்க விஜய் ஆண்டனி பார்த்தீங்கன்னா, அவர் தங்கியிருக்கிற சென்னையில் அந்த ஏரியாவில் அவங்க இருக்கிற பகுதி மக்கள்கிட்ட ரொம்ப நல்ல பேர் எடுக்கிறாரு. தப்பான வழியில் போகிற சின்ன பசங்க எல்லாரையும் வந்து ஒரு நல்ல வழியை படுத்துறாரு, எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மற்றவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குற நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிங்க அந்த கவுன்சிலர் அந்த மாதிரி இருக்கிறவங்க முக்கிய பதவியில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து பிரச்சனைகளை சம்பாதிக்கிறாரு. ரொம்ப பிரச்சனையாக நடக்குது, அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. ரொம்ப பெரிய வில்லனாக காமிச்சிட்டு இருக்கக்கூடிய வில்லன்களெல்லாம் பகைச்சிக்கிட்டு இவரால் ஐஏஎஸ் ஆக முடியுமா, இவர் வந்து அவர் அவங்க அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை வந்து நிறைவேற்ற முடியுமா, அவர் என்ன தான் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தோட கதை. மற்ற விஷயங்கள்லாம் இந்த படத்தை தூக்கி நிறுத்துதோ இல்லையோ, அம்மா மகன் சென்டிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த படத்துக்கு ஒரு ஹைலைட்டாக இருக்குது. எப்போவுமே விஜய் ஆண்டனிக்கு ஒரு அம்மா சென்டிமெண்ட் இருக்கும் இல்லையா, பிச்சைக்காரன்ல அவர் எப்படியுமே சென்டிமெண்ட் வச்சு அந்த படம் நல்லா போச்சு. அந்த வகையில் இந்த படத்துக்கும் கை கொடுத்தது பார்த்திங்கன்னா அந்த அம்மா பையன் சென்டிமெண்ட் மட்டும்தான். பிச்சைக்காரன் படம் நல்லா போனதுக்காக இவர் எப்போ பார்த்தாலும் அம்மா பையன் சென்டிமெண்ட்டே கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு பேச்சு அலசல் புலசெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் படம் விஜயராகவனுக்காக ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒரு வாட்டியும் வில்லன் வந்து ஹீரோ கிட்ட வம்பெழுக்கும் போது இவர் எப்போ சண்டை போடுவார், இவர் என்ன பிரச்சனை நடக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா படம் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வில்லன்கள் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் செகண்ட் ஹாஃபில் அவங்க எல்லாமே டம்மி பீஸாகிற மாதிரி வில்லன்கள்லாம் ரொம்பவே அமைதியாக இருக்கிற மாதிரியே காமிச்சிட்டாங்க. ரொம்ப வில்லத்தனம் எதுவுமே ரொம்ப பண்ணலை. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு செகண்ட் ஹாஃபில் ரொம்பவே எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் வந்து ஓரளவுக்கு படம் நல்லா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லா பில்டப் பண்ணிவிட்டு செகண்ட் ஹாஃபில் ஒன்றுமே இல்லாமல் புஸ்ஸுன்னு போன மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது. அம்மா மகன் சென்டிமெண்ட்டை தவிர இந்த படத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஒன்றுமே ஒரு விஷயமா கிடையாது. இருந்தாலும் விஜயாண்டனிக்காக நம்ம ஒரு வாட்டி இந்த படத்தை பார்க்கலாம். எல்லாரும் ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. பட் ஆனால் அது திரைக்கதையில் ஒர்க் அவுட் ஆகலை, அதுவும் செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. மொத்தமாக 5-3 mark கொடுக்குற அளவுக்கு இந்த படம் ஒர்த்தாக இருக்குது. ஒரு வாட்டி ஃபேமிலியோட போய் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே டிங்கன்னு கிளிக் பண்ணிடுங்க.